ஹலோ ரிவான் லாய்ட் நியூ டிசைனில் ஏர் கண்டிஷனர் லான்ச் பண்ணியிருக்காங்க நம்ம பார்க்க போகிற மாடல்னே லாய்ட் ஸ்டெல்லர் வைஃபை இன்வர்டர் ஸ்பிட் ஏசி சிக்ஸ்டின் ஒன் எக்ஸ்பேண்டபிள் இந்த ஏசி அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க ஏசியில் இருக்க ஃபீஸர் நான் 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 பார்க்கலாம் டர்பர் கோல் ஃபன்ஷனு கொடுத்துருக்காங்க டர்மகூல் ஃபன்ஷன் நம்ம வேலம்புள் போகும்போது நம்மளுடைய ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகும் இதில் ஃபோர் வேர் ஸ்விங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஸ்விங்ஸ் வந்து எப்படி இருக்காங்கன்னா அப் டவுன் லெஃப்ட் ஐட்டு வந்துருக்கவும் ஏசி ஆன் பண்ணிவிட்டு நம்ம ரூமில் எந்த இடத்துல என்னாலும் நம்மளுக்கு கூலிங் வந்து கிடைக்கும் பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் ஏர் ஃபில்ட்டர் வந்து கொடுத்துருக்காங்க யாரில் பார்த்தீங்கன்னா டஸ்ட் பேட்டரி ரெஸ்டாக இருக்கும் நம்ம ரூமில் இருக்கிற டஸ்ட் பேட்டரி ரெஸ்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏர்படு யூஸ் பண்ணணும் இந்த ஏசி ரூமில் இருக்கும்போது நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ப்ரீத்திங்ஸ் வந்து கிடைக்கும் க்ளீன் ஃபில்டர் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஏசியோட ஃபில்டர் ஓவராக டஸ்ட் ஆகிட்டா நம்ம க்ளீன் பண்ணணும் அதுக்காக இண்டிகேஷன் வந்து ஷோ ஆகும் அது எப்படி ஷோ ஆகும்னா ஏசியோட டிஸ்பிளேல சிஎல்ன்ற இண்டிகேஷன் ஷோ ஆகும் ஆர் த்ரீ டூன்ற ஈக்கோ ஃப்ரெண்ட்லியான ரெஃப்ரிஜரே கேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க லோ கேஸ்ட் டிடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ரெஃப்ரிஜ்ரேட்டரில் கேஸ் வந்து கம்மியாக இருந்தால் நமக்கு இஃபைன்ற இண்டிகேஷன் வந்து ஷோ ஆகும் வேற என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா இன்ஸ்டாலேஷன் செக் வந்து இருக்கு இந்த இன்ஸ்டாலேஷன் செக் வந்து இருக்குன்னா ஏசியில் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா அத நம்ம செக் பண்ணுறதுக்காக இந்த இன்ஸ்டாலேஷன் செக் வந்துருக்கு பிஎல்டிசி மோட்டார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மோட்டார்ஸ் உடைய ஃபங்க்ஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் பவர் ஏசி ரன் பண்ணணும் இதனால நமக்கு பவர் சேவிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் இந்த ஏசியில் ஹண்ட்ரட் பெர்சென்ட் காப்பர் கண்டென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க எதனால காப்பர் கண்டஸர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா காப்பர் பொதுவாக லோ பவர் தான் கன்செப் காப்பருடைய லைஃப் டைம் வந்து அதிகம் யாரில் இருக்க டஸ்டெலாம் அப்சர்வ் பண்ணாம இருக்கா இதோட லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்காகவும் ரூம் வந்து ஃபாஸ்டாக கூலிங் ஆகிறதுக்காகவும் இந்த காப்பர் கண்டென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க வாய்ஸ் என்ன படி ஃபங்க்ஷனாக இருக்குது நம்ம வாய்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக ஏசி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட் வந்து அவுட்டோர் அவுடோர் யூனிட்ல பார்த்தீங்கன்னா கொரேஷன் ரசிஸ்டன்ட் கோடிங் வந்து கொடுத்துருக்காங்க இது கொடுத்துருக்காங்கன்னா ஏரில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் அப்சர்வ் பண்ணாமல் இருக்க ப்ராடக்ட்ருடைய லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்காக இந்த கோட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இந்த மாடலில் இன்பில்டாவே ஸ்டெபிலசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் இருக்கு இந்த ஏசியை நம்ம ஸ்டெபிலசர் இல்லாம கூட யூஸ் பண்ணலாம் நாங்க என்ன சஜஸ்ட் பண்ணலாம் ஒரு சேஃப்டிக்காக நீங்க மைக்ரோடே வீகார் எவரஸ் மூணுல ஏதாவது ஒரு ஸ்டெபிலசர் யூஸ் பண்ணுங்க நீங்க ஸ்டெபிலைசர் யூஸ் பண்றதுனால உங்க ஏர் கண்டிஷனருக்கு எஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன் ஃபீச்சர் ஃபைவ் பார்க்கலாம் இந்த ஏசிய நம்ம டிஃப்ரெண்ட் கூலிங் கப்பாசிட்டியா யூஸ் பண்ணலாம் ஃபைவ் நான் கொண்டட் பல ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஏசி வந்து ஃபார்ட்டி பெர்சென்ட் அண்ணாவும் ஃபைவ் நான் பல செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஏசி வந்து சிக்ஸ்டி பெர்சென்ட் ஆனால் தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது எயிட்டி பர்சன்ட் ரெண்ட் ஆகும் ஃபோர்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது நார்மல் மோடில் ரானாவும் நார்மல் மோட்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எதுக்காக இந்த கன்னோட் பஸ்னா கொடுத்துக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ரூமில் ஒரு ஆளாக தான் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒர்களுக்கு தேவையான குளிங்க வந்து கட்சா போதும் ஏசி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது அப்போ இந்த கன்னோட் பஸ்ஸில் நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது ஏசி ஃபார்ட்டி பெர்சென்ட் அண்ணாவும் இந்த ஃபார்ட்டி பெர்சென்ட் ரன்னாச்சும் உங்கள் ஒரு ஆளுக்கு தேவையான குளிங்க வந்து ஏசி யூஸ் பண்ணுவோம் ரிமனிங் சிக்ஸ்டி பர்சன்ட் பவர் வந்து சேவ் பண்ணணும் ஏசி நீங்கள் நார்மல் மோடில் ரன்னா நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபோர்த் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்க ஃபோர்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணால் ஏசி வந்து ஹண்ட்ரட் ரன் ஆகும் ஆட்டோ கனர்டபுள் மோட் இருக்குது இந்த மோடு நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்கள் ரூமில் எவ்வளோ பேருக்காங்களோ ஏசி ஆட்டோமெட்டிக்காக சென்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான குளிங்க ஏசி ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ணணும் நம்ம ரூமெண்ட் இருக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக மாற்ற வேண்டிய அவசியம் வந்து கிடையாது ஏசி ஆட்டோமேட்டிக்கா குளிங்க ஜென்ரேட் பண்ணும் நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் வாரண்டி பற்றி பார்க்கலாம் லாய்ட் ப்ராடக்ட்டுக்கு ஒன் இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க காம்பனன்ஸுக்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி பிசிபிக்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி கம்ப்ரஸருக்கு டென் இயர்ஸ் வாரண்ட்டி இந்த காம்பனஸ்க்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டிலாம் மற்ற எந்த தர தரமாட்டாங்க லாய்டு இவங்க தான் கொடுத்துருக்காங்க வாரண்டி வைஸ் பார்க்கும்போது லாய்ட் சூப்பராக கொடுத்துருக்காங்க சர்வீஸ்ன்னு பார்க்கும்போது இந்த ப்ராண்ட் இந்தியாவில் கஸ்டமருக்கு நல்ல சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறாங்க ஓவரால் இந்த ஏசி ஃபார் பண்ணி ஒருத்தான ப்ராடக்ட் தாங்க நல்ல ஒரு நம்பிக்கையான ப்ராண்ட் தான் இவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் லாஸ்ட்டிங்கான ப்ராடக்ட் கஸ்டமர் வந்து ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு உங்களுடைய லைஃப் டைம் இருக்கும் இந்த ஏசி நீங்கள் தாராளமாக வாங்கலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்த ஏசியோட அமேசான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் வாங்கிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்